ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு கர்வம் பிடித்த பண்டிதர், என்னப்பா முடிவெட்ட எவ்வளவு, சவரம் பண்ண எவ்வளவுன்னு கேட்டார். முடிவெட்ட நாலனா, சவரம் பண்ண ஒரணா சாமி அப்படின்னு அந்த நாவிதர் பணிவோடு சொன்னார். பண்டிதர் சிரிச்சுண்டு, அப்படின்னா என் தலையை சவரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி புன்னகையோடு உட்கார்ந்துட்டார். வயசில் பெரியவருங்கிறதால நாவிதர் அதை பெருசாக எடுத்துக்கல, வேலை ஆரம்பித்தார். நாவிதர் கோவப்படுவார்னு எதிர்பார்த்த பண்டிதருக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். அதுக்கப்புறம் பண்டிதர் அடுத்த கணையை தொடுத்தார். ஏண்டாப்பா உன் வேலை முடி வெட்டுறது, உன் கைகளை தானே பயன்படுத்தி வெட்டுற, அப்புறம் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உன் நாக்கோட சம்மந்தப்படுத்தி நாவிதன்னு சொல்கிறாங்க? இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும்னு நம்பினார். ஆனால் நாவிதர் அந்த கேள்வியால் பாதிக்கப்படலை. முகத்தில் புன்னகையோட, நல்ல சந்தேகங்க சாமி, நாங்கள் தொழில் செஞ்சால் மாத்திரம் பத்தாது, முன்னால் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அலுப்பு தட்டாமல் இருக்கிறதுக்காக நாவால் இதமாக நாலு வார்த்தை பேசுகிறதுனால தான் நாங்கள் நாவிதர்கள். எங்கள் பேச்சை கேட்குறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா? இந்த பதிலை கேட்டதும் பண்டிதர் ரொம்ப கடுப்பாயிட்டார். அடுத்த முயற்சியை ஆரம்பித்தார். இதென்னப்பா கத்திரிக்கோல்னு சொல்கிறீங்க, கத்திரி மட்டும்தானே இருக்குது, கோல் எங்கே போச்சு? ஏடா குடமாக கேள்வி கேட்குறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கார். இந்த கேள்விக்கு நாவிதர்கிட்டேருந்து பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது. சாமி ரொம்ப சிரிப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தின்றார். இதுலேயும் பண்டிதருக்கு ஏமாற்றம், கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் வெட்டி தள்ளிட்டே இருக்கிற, ஊர்லேயே நீ தான் பெரிய வெட்டி பைய போல இருக்கு அப்படின்னார். இந்த வார்த்தை நாவிதர் மனசை கொஞ்சம் காயப்படுத்திடுத்து. அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம். இதைத்தானே பண்டிதரும் எதிர்பார்த்தார். கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்கலை யோசிச்சுட்டிருந்தார். இப்போ நாவிதர் பேச ஆரம்பித்தார். பண்டிதரோட பிரியமான மீசையை தொட்டு காட்டி, சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா? இப்போ பண்டிதர் சுதாரிச்சுட்டார். வேணும்னு சொன்னால் வெட்டி கையில் கொடுத்துருவான் அப்படிங்கிற பயத்தில், இந்த புருவம் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படின்னார். நாவிதருடனே பண்டிதரோட புருவங்களையும் வழிச்செடுத்தார். சாமி தான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்களே, இதை குப்பையிலேயே போட்டு விடுறேன், சாமி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பக்தரோட முகத்துக்கு முன்னாடி காமிச்சார். 40 வருஷமாக ஆசை ஆசையாக வளர்த்த மீசை இல்லாமல், முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவமும் இல்லாமல் அவரோட முகம் அவருக்கே கோரமாக தெரிஞ்சுது. கண்கள் கலங்க குனிஞ்ச தலை நிமிராமல் ஒரணாவை அவர் கையில் கொடுத்துட்டு விரக்தியில் தளர்ந்து போய் நடைய கட்டினார் பண்டிதர். நம்மளோட அறிவு, திறமை, அதிகாரம், அந்தஸ்து, பொருள் எல்லாமே மற்றவாளுக்கு உதவுறதுக்காக தானே கடவுள் நமக்கு கொடுத்துருக்கார். அதை விட்டுட்டு மட்டம் தட்டுறதுக்கு கொடுக்கல. இதை உணராதவர்கள் இப்படித்தான் அவமானப்பட நேரும். தலைகணம் நம்ம தலையெழுத்தை மாத்திடும். இந்த பிரபஞ்சம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. எல்லா உயிர்களும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவைகள் தான். அதனால் யாரையும் மட்டந்தட்ட நினைக்காம எல்லா உயிர்களையும் நேசிப்போம், மதிப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.